ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மைக்லி. நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாக ஆகுவீர்கள். புத்தரின் பொன்மொழி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக், 2 to 5 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ஏரியாஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ஏரியாஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 ஸ்கில்ஸ் இருக்குது. ஒன்று ஃபைன் மோட்டார்ஸ், தென் கிராஸ் மோட்டார்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ஃபிங்கர்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஐ, இந்த 3 குவாடினேஷனும் அட்டை ஸ்டெச்சில் ஒர்க் பண்ணக்கூடியது தான் இந்த ஃபைன் மோட்டார்ஸ். ஃபைன் மோட்டார்ஸில் நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. வீட்டில் இருந்தே பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்கு என்னன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பாஞ்சிங் ஆக்டிவிட்டி. ஸ்பாஞ்சிங் ஆக்டிவிட்டிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், 2 பவுல்ஸ், 1 ஸ்பாஞ்ச். 1 பவுல் எம்டியாக இருக்கட்டும், 1 பவுலில் வாட்டர் இருக்கட்டும். இந்த ஸ்பாஞ்சை நல்ல ஃபர் டைப்பில் இருக்கிற ஸ்பாஞ்சாக இருந்தால் குழந்தைங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் எடுத்து தண்ணியில் நல்லா டிப் பண்ணி தென் நெக்ஸ்ட் எம்டி பவுலில் ஸ்க்விஸ் பண்ணணும். ஸ்க்விஸ் பண்ணும்போது ஒரு கையில் பண்ணக்கூடாது, எல்லா ஃபிங்கர்ஸும் 2 கையில் பிடிச்சி நல்லா ஸ்க்விஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்க்விஸ் பண்ணும்போது இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ஐ குவாடினேஷன், ஹேண்ட் குவாடினேஷன், ஃபிங்கர் குவாடினேஷன், இதெல்லாமே அட்டை ஸ்டெச்சில் ஒர்க் ஆகும். என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்டிவுமே அவங்களால ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும், ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஸோ அது வெயிட்டாக வெயிட்லெஸ்ஸான்றது அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் கிராஸ்பிங் பவர் ஃபிங்கர்ஸில் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ட்விஸர் ஆக்டிவிட்டி. ட்விஸர் ஆக்டிவிட்டிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, கலர் கலர் ஃபர் டைப்பில் உள்ள பால்ஸ், ஸ்பாஞ்ச் டைப்பில் இருக்கிற குட்டி குட்டி கலர் கலர் பால்ஸு, ஸ்மைலி பால்ஸாக இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு எது ரொம்ப விருப்பமாக இருக்கும் அது, பட் எல்லாமே ஸ்மால் சைஸாக இருந்தால் அவங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம துணிக்காய போடுற கிளிப் இருக்கு இல்லையா, அந்த கிளிப்பு. ஸோ வீட்டில் இந்த எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பவுல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த துணிக்காய போடுற கிளிப்பில் அந்த ஒவ்வொரு பவுலாக பிக் பண்ணி ஒரு பவுலில் போடலாம். இப்போ எல்லோ கலர் பிக் பண்ணால் எல்லோ கலரில் ஃபுல்லாக 1 பவுல், ரெட் கலரில் பிக் பண்ணால் ரெட் கலர் ஃபுல்லாக 1 பவுலில், இந்த மாதிரி எல்லா கலர்ஸையும் போடலாம். இதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஈஸியாக கலர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்களால இந்த இடத்துல தம் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் அந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பில் பண்ணும்போது நல்ல குவாடினேஷன் கிடைக்கும். இந்த இடத்துல ஐ குவாடினேஷன், தென் ஃபிங்கர் குவாடினேஷன். குழந்தைங்க கண்டிப்பாக ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. இந்த வயசில் 2 to 5 இயர்ஸில் கண்டிப்பாக நிறைய சேட்டைகள் இருக்கும். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை கொடுத்து அவங்கள ரொம்ப அமைதியாக கொண்டு வரலாம். அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் ஒரு பென்சிலை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஹோல்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் இப்படி ஹோல்ட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் இப்படி பிடிப்பாங்க. இந்த பிடிக்கிற போஸ்டர் வந்து பென்சில் ஹோல்டிங் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு இந்த ட்விஸர் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த எல்போஸ்லாம் நல்ல ஒர்க் அவுட் ஆகும், நல்ல ஸ்ட்ரென்தன் கிடைக்கும், மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த ஏரியாஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி சார்ட்டிங் ஆக்டிவிட்டி. நம்ம என்ன பண்ணுவோம், கிச்சனில் நம்ம சமைச்சிக்கிட்டே இருப்போம், குழந்தைங்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கும் ஆக்டிவிட்டி கொடுத்த மாதிரி இருக்கும், நீங்களும் சமைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி சொல்கிறேன். நம்ம வீட்டில் இந்த நவதானியங்கள்லாம் இருக்கும், இந்த பருப்பு வகைகள்லாம் இருக்கும். இந்த பருப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற பருப்பை குழந்தைங்க கிட்டே கொடுக்காதீங்க. ராஜ்மா, இந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் மேக்ரோனி, பாஸ்தா, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு ஒரு பவுலில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ராஜ்மாலாம் எடுத்து ஒரு பவுலில் போட சொல்லுங்கள். இந்த பீனட்ஸ்லாம் எடுத்து போட சொல்லுங்கள். பாஸ்தாலாம் எடுத்து ஒன்றத்தில் போட சொல்லுங்கள். மேக்ரோனிலாம் எடுத்து ஒரு இடத்துல போட சொல்லுங்கள். இந்த மாதிரி சார்ட்டிங் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதே இடத்துல இருக்கும். கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து அவங்க சார்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல கூட இந்த தம் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் நல்லா யூஸ் ஆகும். இந்த எல்போ மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அவங்களுக்கு பிரெயின் நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கும். ஸோ நம்மளும் வேலை செஞ்சிடலாம், அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்த மாதிரி இருக்கலாம். நீங்களும் அவங்க கவனிக்கலாம், அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நீங்களும் கவனிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி ப்ளே டவ். எல்லாருக்கும் ப்ளேடோ பற்றி நல்லாவே தெரியும். இந்த கடையில் கிடைக்குது இல்லையா க்ளே, அதை வாங்கி குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க. சம்டைம்ஸ் நம்ம பார்க்காத போது குழந்தைங்க அதை வாய்ப்பில் போட்டுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஃபுல்லி கெமிக்கலால் ஆனது. நம்ம அந்த கெமிக்கல் பக்கமே போக வேண்டாம், நம்மளே இதை வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.